ஒரு அம்மா அவங்களுடைய பொண்ணை ஒரு நாள் மனைவியா ரொம்ப வயசான ஒரு ஆளுக்கு ஒரு நாள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அந்த பொண்ணு அந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா ரொம்ப எமோஷனலா சொல்ற படம் தாங்க இந்த படம் படத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரிலீஸ் ஆயிருக்கு வாங்க நிறைய பேசாம படத்தோட கதைக்குள்ள மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் போற வீடியோ வந்து சேரும் சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம் இந்த படத்தோட ஆரம்ப காட்சியில் பாத்தீங்கன்னா ஒரு நபரை காட்டுறாங்க இல்லையா அவருடைய பேர் நமாசுங்க அவர் கூட ஒரு அம்மாவோ ஒரு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துகிட்டு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த மேரேஜ்க்கு தேவையான எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது குறிப்பிடத்தக்க சொன்னோம்னா கல்யாண புரோக்கருங்க வர வரன்களை நல்லபடியா முடிச்சு கொடுக்குற வேலை தாங்க ஆனாலுமே இதை விட தாண்டி ஒரு வேலை செய்யறாங்க அவங்களுக்கு ரொம்ப வயசான ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க அவருக்கு அறுபது வயசுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேங்க அவருக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருக்குங்க அந்த ஒரு காரணத்தால ஒரு நாள் மனைவியா சில பொண்ணுங்கள பார்க்க வந்திருக்காங்க அவருக்கு இந்த மாதிரி வெஜ்ஜினா இருக்கிற பொண்ணுங்க மேலதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா அந்த பொண்ணோட குடும்பம் கொஞ்சம் ஏழ்மையா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பணத்தாசை காட்டி அவருடைய வழிக்கு கொண்டு வந்துருவாரு இந்த மாதிரி பல பெண்களுடைய வாழ்க்கைய இவர் நாசம் பண்ணிருக்காரு அதுக்கு எவ்வளவு ரெண்டு பேரும் உடந்தாங்க இப்ப கூட அந்த ஆளை தான் பாக்க வந்திருக்காங்க இந்த நவாச ஒரு ஆல்பத்தை கொடுத்து இந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு அவரு ஒவ்வொரு பொண்ணா பாத்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு பொண்ணை காட்டுறாரு அவளுடைய பேர் ஜினத்துங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பொண்ணு தான் சரியா இருக்கும் பேசி முடிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க நவாசும் சரின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கும் போறாருங்க அங்க பார்த்தா அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு போலங்க அந்த பொண்ணுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா முடிவு பண்ணிருக்காங்க நவாஸ் தான் கல்யாணம் ப்ரோக்கர் ஆச்சு இல்லையா தான் இந்த பொண்ணோட போட்டோ பேர்கிட்ட வந்திருக்கு சில பேருடைய வீட்டுல எல்லாம் படிக்கிற வயசுலயே அடுத்த வருஷம் காலேஜ் முடிய போது இல்லன்னா அடுத்த வருஷம் ஸ்கூல் முடிய போது இந்த மாப்பிள்ள பாக்குற விஷயம் முன்கூடியே பாத்த ஆரம்பிப்பாங்க தான் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கூட கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அங்க நடக்குதுங்க இந்த பக்கம் இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க அவங்க அதாவது இந்த படத்தோட ஹீரோயின் அந்த சினத்துடைய அக்காங்க அந்த பொண்ணு அவருடைய லவரும் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க இந்த பக்கம் நவாஸ் கூட ஒரு லேடி இருந்தாங்க இல்லையா அவங்க அந்த பொண்ணுகிட்ட ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவங்க போய் போட்டு வாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இந்த நவாஸும் இந்த அம்மாவும் அதே திருவுகாரதான் போலங்க அந்த சமயத்துல நம்ம ஹீரோ மாடியில வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவும் கதவை திறக்கலங்க அந்த வீட்டுக்கு இன்னொரு வழி இருக்கும் போல அந்த வழியா போறப்போ இந்த நவாஸும் அந்த அம்மாவும் வெளியே போறது நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க நம்ம ஹீரோயினுக்கு அவங்க புரோக்கர் தெரியாதுங்க ஆனா இவங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவங்க ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட போய் யார் யாருன்னு கேக்குறாங்க உடனே அவங்களோ என் ஃப்ரெண்ட் தான் சும்மா வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க இப்ப இவங்க ஏன் போய் சொன்னாங்கன்னு தெரியலங்க கொஞ்சம் போக போக தெரிய போலங்க அந்த பொண்ணு புது டிரஸ் போட்டிருக்கா இல்லையா நம்ம ஹீரோயினும் கேக்குறாங்க யார் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் அந்த ஆண்டி தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு கூட அந்த வயசு ஆகலங்க பாக்க டீனேஜ் மாதிரி தான் இருக்கா ஒரு பதினஞ்சு பதினாறு ஆகலாம் இந்த பொண்ணுக்கான கல்யாணத்துடைய ஏற்பாடெல்லாம் அவங்க அம்மா தாங்க பண்ணாங்க இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு பையனை லவ் பண்றாங்க இல்லையா அவங்க கூட கொஞ்சம் ரொமான்ஸ் லவ்ன்ட்டு படுது பயங்கரமா ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குங்க அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஏன் சொன்னே அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா அன்னைக்கு பாத்துல ஒரு ஆண்டி அவங்க வீட்டுக்கு போ கறி கொடுப்பாங்க வாங்கிட்டு வா போனப்ப ஜனத்தை அழைச்சிட்டு போ அதாவது தங்கச்சியை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஜனத்தை அவங்க கூப்பிட்டாங்கன்னா அவங்க வீட்லயே விட்டு வந்துரு அவங்க நமக்கு தெரிஞ்சவாதான் அவங்களுக்கு ஒத்தாசைக்கு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க நம்ம ஜனத்த ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு ஆன்டி வந்தாங்க அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு உனக்கு தெரியுமான்ட்டு நம்ம ஹீரோயினும் தெரியாதுன்னு சொல்றாங்க தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க என்னவோ கையசைச்சாலும் சொல்றாங்க கடைசியதான் நமக்கு புரியும் போலங்க அவங்க சொன்ன மாதிரி அந்த அம்மா வீடு வருதுங்க கதவை தொட்டணும்னு அந்த அம்மா உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வராங்க மெயிரனுடைய கையில கறியை கொடுத்துட்டு இங்கேயே விட்டு போமா கொஞ்சம் ஒத்தாசிக்கு சமையல் வேலையெல்லாம் இருக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன ஒண்ணு நம்ம ஹீரோயின் அதை விட்டு போறாங்க இவங்களும் போய்கிட்டு இருக்கப்ப அந்த ஆள் நவாஸ் வராப்பிலங்க அவருக்கு பின்னாடி நிறைய பெண் குழந்தைகள் வருது இவங்க எல்லாருக்கும் சனத்துடைய வயசா இருக்கும் போலனு எல்லாரும் அந்த வீட்டுக்கு போறதை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க அவங்களுக்கு ஒரு திடீர்னு சந்தேகம் ஏற்படுதுன்னு அவங்கள அந்த கேட்டுக்கு வெளிய இருந்து உள்ள என்னதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உள்ள அந்த ஆன்ட்டி போன பெண்களுடைய ஷால் எல்லாம் ரிமூவ் பண்றாங்க இந்த நேரமும் ஒரு வயசான ஒரு ஆள் வராப்புல அங்க இருக்கிற எல்லாரையும் ஒவ்வொருத்தரா உட்கார வைக்கிறாங்க அதே மாதிரிதான் நம்ம ஜனத்தையே உட்கார வைக்கிறாங்க உடனே இந்த ஆன்டியும் நேரா உட்காரு நான் இங்க தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த வயசான நபரும் ஜனத்துடைய கையை பிடிச்சி தொட்டு தொட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் உடனே ஒரு ஐநூறு ரூபாய் காசை நீட்டுறாப்ல நம்ம ஜனத்தோட வாங்கி வச்சு வச்சுக்கிறாப்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நம்ம ஜனத்துக்கே ஒண்ணு புரியலங்க அதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு வீட்டுக்கு அனுப்புறாங்க நம்ம ஹீரோயின் தான் ஏதோ ஒன்னு கேட்டுக்கிட்டு வெளிய நிக்கிறாங்களே நீ சனத்தையே வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க என்ன ஆச்சு ஏது கேக்குறாங்க நம்ம ஜனத்தும் கை அசைவிலேயே சொல்றாங்க என்ன கையில எல்லாம் தொட்டாங்க அப்படின்ட்டு ஹீரோயின வேற ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்னு கேட்ட ஒண்ணு எல்லாம் எதுவும் நடக்கல அவங்க ஒரு ஐநூறு ரூபாய் காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயின் அந்த ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தேகப்படுறாங்க அடுத்த நாள் காலையில நவாஸ் ரெண்டு அக்ரிமெண்ட் தூக்கிக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஃபேமிலியோட வீட்டுக்கு வீட்டுக்கு வராருங்க உங்க அம்மா கிட்ட என்ன சொல்றாருன்னா இந்த ரெண்டுத்திலையும் கையெழுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஒண்ணு அவங்க என்ன கேக்குறாங்கன்னா நீங்க சொன்னது ஒரு அக்ரிமெண்ட் தானே என்ன இன்னொரு அக்ரிமெண்ட் இதுவா அதுல உண்டை நீங்க வேணா படிச்சு பாருங்க அப்படின்ட்டு அவரும் சொல்றாருங்க இந்த அம்மாவும் அதை எடுத்து என்னவோ பாத்துக்கிட்டு இருக்காங்க இவருக்கு பக்கு பக்கு பக்குனு இருக்குங்க மொத அக்ரிமெண்ட் முஸ்லீம் மேரேஜ் அக்ரிமெண்ட்டுங்க ரெண்டாவது விவகாரத்துக்கான அக்ரிமெண்ட்டுங்க உடனே அந்த அம்மா பாத்துட்டு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற நமக்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இத படிக்க தெரியலப்பா எந்த இடத்துல கையெழுத்து போடணும் அப்படின்னு கேட்ட ஒண்ணு அந்த சொல்றாப்ல இவங்க கை ரேகைய வைக்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜனத்தை அந்த வயசான நபருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு ஆறு மாசம் கழிச்சு கவர்மெண்ட் ரூல் படி கோர்ட்ல சொல்லுவாங்கள ஒரு ஆறு மாசம் கழிச்சு தான் உங்களுக்கு விவாதத்தை தரப்படா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் பண்றாங்க அதுக்கப்புறம் ஜனத்துடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குரியதான் இருக்கு இந்த ஒரு விஷயம் எதுவுமே அவன் அம்மாவுக்கு தான் கையெழுத்து போட்டு குடுத்துருக்காங்க அதாவது கை நாட்டு வச்சு குடுத்துருக்காங்க இந்த ஒரு விஷயம் நம்ம ஹீரோ எனக்கு கொஞ்சம் அரசியல் பொருளா தெரிய போகுதுங்க இது எல்லாத்தையும் அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தான் முதல்ல கல்யாணம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா என் தங்கச்சிக்கு பண்றாங்க அவ இன்னும் சின்ன புலத்தனமா விளையாடி கட்டிக்கிட்டு இருக்கா அவளுக்கு கல்யாண வைஸ் கூட கிடையாது இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா அவளுடைய வாழ்க்கையே தலையில போய்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்த போயிட்டு இவங்க லவ் பண்ணுவாங்க இல்லையா அந்த பையன் போய் சொல்றாங்க என் தங்கச்சிக்கு ரொம்ப கம்மி வைஸ் தான் இந்த மாதிரி திருமணம் பண்ண போறாங்க ஏதாச்சும் உன்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்டா அதுக்கு அவர் என்ன சொல்றாப்லனா அது ரொம்ப பெரிய இடம் அதுல போய் நம்ம தலையிட்டா ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் அவரு நீ ஃப்ரீயா விட அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க பாரு நீ ஹெல்ப்பே பண்ண வேணா என்னால முடிஞ்ச வழிக்கு என் தங்கச்சியை போய் நான் காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே அவர் என்ன சொல்றாரு

தான் அவங்க எழுதி காட்டுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு படு பயங்கரமான கோவங்க அவங்க அம்மாவை வாய்க்க வந்த மாதிரி திட்டுறாங்க நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா ரொம்பவே சின்ன பொண்ணு அவளுக்கு இந்த கல்யாணங்கிறது இப்போதைக்கு தேவலாத ஒன்னு எனக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஒண்ணே அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா உனக்கு எந்தெந்த விஷயம் எப்பப்ப பண்ணோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நீ ஒன்னு சொல்லி கொடுத்து நான் தత్తుகணும் எனக்கு அவசியம் இல்ல அப்படிนட்டு அவங்க பேசிட்டு போயிராங்க நம்ம ஹீரோயினுடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டதெல்லாம் எப்பாடு பட்டாலும் தம்முடைய தங்கைastype காபாத்தியாகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உடனே அந்த ரெண்டு கிளம்பி போறாங்க கீழே பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய பாய் பிரண்ட் இருக்காங்க அவрена

சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு பெருசா எதுவும் தெரியாது அதை விட்டுருங்க அப்படின்னு சொன்ன ஒண்ணு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா வெர்ஜினா இருக்கியா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க அவங்கள நம்ப வைக்கிற அளவுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேக்குறாங்க பெரிய என்ன சொல்றாங்கன்னா இந்த அளவுக்கு வழிய பொறுத்து அப்படின்னு கேட்ட ஒண்ணு ஹீரோயில அதுக்கான பதில் சொல்லலங்க உடனே அவங்களுடைய காதல ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க அவங்க என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்ப தெரியாதுன்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அட்டப்பூச்சி எல்லாம் வச்சு மருத்துவ பாப்பாங்க இல்லையா அப்படி ஒரு இடங்க இருந்து அட்டப்பூச்சி எல்லாம் புடிச்சிட்டு வந்து உண்டாக்குள்ள விடுறாங்க ஏன் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு கேக்குறாங்க வேற வழியே இல்ல என்னுடைய தங்கச்சிக்காக நான் பண்றேன் அப்படின்ட்டு ஒரு அட்டப்பூச்சி எடுத்து அவருடைய காதில் வச்சுறாங்க ரத்தம் குடிக்கக்கூடிய அட்டப்பூச்சிங்க இவங்களும் பயங்கரமா கத்துறாங்க கட்டத்துக்கு அப்புறம் அந்த வழியை தாங்க முடியலங்க அந்த அட்டப்பூச்சியை எடு அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ இவங்களும் எடுத்துறாங்க இந்த பக்கம் அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு அதை பார்த்தா நம்ம ஹீரோயினும் நம்மளால இந்த ஒரு விஷயத்தை தடுத்து நிப்பாட்ட முடியலையே ரொம்பவே வருத்தப்பட்டு போறாருங்க சமயத்துல அவங்களுடைய தங்கச்சி எனக்கு மேக்கப் போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்பதான் ஒரு ஐடியா அவங்களுக்கு கிடைக்குது நார்த் சைடு கல்யாணம் எல்லாம் பாத்தீங்கன்னா முக்காடு மாதிரி முழுசா போட்டுக்குவாங்க உள்ளுக்குள்ள அந்த

போறாப்ல மூஞ்சில போட்டு முக்காடை ரிமூவ் பண்றாங்க அது யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயின் தாங்க வரும்போது ஒரு பேக் எடுத்துட்டு வந்திருக்காங்க போல பேக ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள அட்டப்பூச்சியா இருக்கு இது கிட்ட ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க ஒரு விஷயத்த பார்த்து ரொம்பவே ஆடி போயிட்டாங்க இவங்க ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து இவங்க அந்த இடத்துல அந்த அட்டப்பூச்சி விட்டுறாங்க அட்டப்பூச்சி எல்லாம் கடிக்கிறப்ப கூட்டு வலிங்க கட்டத்துக்கு மேல தலங்கி அழுகுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுடைய பெட்ல போய் உட்காராங்க வயசான ஒரு ஆளும் வராப்ல ஹீரோயினுடைய முக்காடு எடுத்து பார்த்தாதான் இந்த பொண்ணு நம்ம பார்த்த பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது சரி ஓகே ரைட்டு கொஞ்ச நேரம் ஒன்னா இருக்கிறத ட்ரை பண்றாப்ல கட்டத்துக்கு மேல மனுஷன் பயங்கரமா கதறாப்புலங்க என்ன நடந்துச்சு பார்த்தா கிட்ட இருந்த அட்டபூச்சி எல்லாம் அவருடைய உடம்புக்கு மாறுதுங்க அவரும் ரொம்பவே கதறாரு சத்தத்துல பத்தத்துல இந்த ஜிம்பாய்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க உடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சா போது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்காங்க அப்புறமேட்டுக்கும் இந்த மாதிரி ஆளுங்க பெண்களோட வாழ்க்கையில விளையாடுவாங்க இதுக்கப்புறம் அம்புட்டு தான் அப்படின்னு சொல்லி இந்த படமோ இதே இடத்துல முடியுதுங்க தேங்க்